நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பிரியாணி மசாலா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் இந்த பிரியாணி மசாலா இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேங்க. இது பாய் விட்டு பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா ஒன்று இருந்தால் போதுங்க. வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை போட்டுட்டு நம்ம இந்த பிரியாணி மசாலாவை சேர்த்து நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம்னா பிரியாணி பாய் விட்டு கல்யாணத்தில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்லேயே அதே பக்குவத்தில் அதே சுவையில் வந்து நீங்களும் வந்து பிரியாணி செய்யலாம். வாங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை தாங்க. இது ஸ்லோன் பட்டை. ஸ்லோன் பட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக பட்டைகள்லேயே சிறந்தது ஸ்லோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஸ்லோன் பட்டையில் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு வந்து ஸ்லோன் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பட்டையை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 25 கிராம் அளவுக்கு வந்து பட்டை எடுத்தீங்கன்னா 10 கிராம் அளவுக்கு வந்து ஏலக்காய் எடுக்கணுங்க. இப்போது 10 கிராம் ஏலக்காய் எடுத்தாச்சுங்க. இது கூடவே வந்து 10 கிராம் அளவுக்கு வந்து கிராம்பு எடுக்கணுங்க. 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு கரெக்டாக இருக்குங்க 25 கிராம் பட்டைக்கு. இப்போ இது கூடவே ஸ்டார் பூ அதாவது அர்ணாசி பூ வந்து 5 கிராம் அளவுக்கு வந்து எடுக்கணுங்க. 5 கிராம் போதுங்க. இதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ 5 கிராம் அளவுக்கு வந்து ஸ்டார் பூ சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது கூடவே ஜாதிபத்திரி வந்து 5 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கணுங்க. இது தாங்க ஜாதிபத்திரி நல்லபடி கூடு மாதிரி பூ மாதிரி இருக்கும். இப்போது ஜாதிபத்திரி சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை சேர்க்கணும். ஒரு 5 இலை சேர்த்தா போதுங்க. பிரியாணி இலை சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மல்லி சேர்க்கணுங்க அதாவது தனியா. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்க்கணும் அதாவது பெருஞ்சீரகம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்கணும் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்க்கணும். மிளகு வந்து ரொம்ப கூடுதலாக சேர்த்துடக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். போதுமான அளவு வாசனையும் நல்ல கமகமனு இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா சேர்க்கும்போது பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாய் சேர்க்கணும். 10 கிராம் அளவுக்கு வந்து வரமிளகாய் சேர்க்கணும். நம்ம வந்து தனித்தனியாக எந்த மசாலாவுமே நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்க தேவையில்லை. இதில் எல்லாமே மசாலா வந்து இருக்குங்க. அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவை போட்டு நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போது எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுக்கணுங்க. இப்போது நம்ம வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். இன்னும் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. இப்போது எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ கடாயில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வறுத்து எடுக்கணுங்க. ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதாவது ஜீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் டக்குன்னு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் இது போல் லைட்டாக வறுத்து விடுங்க. அதுலேருந்து லைட்டான ஒரு வாசனை வரும். அப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்து விடுங்க. இது வந்து எதுக்காக நம்ம வந்து வறுக்கிறோன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 6 மாதம் ஆனாலுமே இந்த மசாலா வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். இப்போ ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்க்கணுங்க. இது போல் நல்லா உடச்சி விட்டு சேருங்க. சீக்கிரமே அரைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நைஸான பவுடராக அரைச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் பவுட்ரு. ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த பிரியாணி மசாலாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காளான் பிரியாணி, பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் தால்ச்சா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு, எல்லாத்துக்கூடவும் இந்த பிரியாணி மசாலா வந்து சேர்க்கலாங்க. இது போல் நீங்களும் வந்து பிரியாணி மசாலா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிற நேரத்தில் இந்த பிரியாணி மசாலாவை நல்லா யூஸ் பண்ணி நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.